ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ண ஃப்ரம் கிருஷ்ணகோபுரம் வந்து. ஸோ இன்றைக்கி டாப்பிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து எது இதெல்லாம் படிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு செப்பரேட்டாக ஒரு டாபிக் இருக்கும், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம செப்பரேட்டாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் தனியாக, அப்பாயின்மெண்ட் தனியாக, ஸோ இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ கண்டென்ட் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்ன டாபிக் படிக்கலான்ட்டு நான் சொல்ல போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி மெயினாக நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிடையாது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதில் எனக்கு எனக்கு ஒரு சில அசம்ஷன் இருக்குது, இதெல்லாம் படித்தா ஓகே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய கூட வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலாம், ஓகேவா? அதில் ஒரு சில இது நான் மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணுவேன், அதை ரீகலெக்ட் பண்ணிப்பேன், அது ரிலேட்டடாகவும் நான் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஓகேவா, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு ஓ இந்த டாப்பிக்லாம் படிக்கணுமா, அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேவா? அது நானாக சொன்னேன்னா ஓகே, பத்து சொல்கிறேன்னா ஓகே சார் இந்த பத்து மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு என்னாகும் என் மனசில் தோணும், ஓகேவா? நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் இந்தந்த டாப்பிக்லாம் படிக்கணும் சார், மாநாடுகள் சம்மந்தமாக படிக்கணும், அதுக்கப்புறம் இஸ்ரோ சேட்டலைட் விட்டது சம்மந்தமாக படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் சம்மந்தமாக படிக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி, ஓகேவா? அதே மாதிரி ரீசெண்டாக என்னென்ன இஷ்யூ வந்து பிரபலமாக பற்றி, அதாவது ரொம்ப ரீசெண்டாக பிரபலமாக அதை பற்றி நம்ம பேசியிருப்போம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் இஷ்யூ பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் பற்றி, இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி செப்பரேட்டாக டாப்பிக்காக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு சார் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப ஓ இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இவ்வளோ தான் பார்க்கணும், இது ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவரி நிறைய பேருக்கு தெரியும், ஓகேவா? எனக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் நினச்சிட்டு இருப்பேன் ஓகே ஸ்டெர்லைட் இஷ்யூ நடந்துச்சு, காவிரி மேலாண்மை வரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சில இது மட்டும் தான் எனக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில இது நான் மிஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத கூட நான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், அந்த டாப்பிக்லேருந்து எப்படி நான் நியூஸ் பேப்பர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அழகாக கொடுக்கணுமோ அது அழகாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறது நான் சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், அந்த ஃப்ரேம் பண்ணபடி உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிடுவேன். ப்ளஸ் இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எதாவது நடத்த வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஏகப்பட்ட நியூஸ் இவன், ஏன்னா உலகத்தில் நடந்தது எல்லாமே அப் டு என்னது 6 மாதம் வரைக்கும் உலகத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம படித்தாகணும். அப்போ ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நான் மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, அது உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். அதை உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் வீடியோ வடிவத்தில், உங்களுக்கு அழகாக இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்பேன் நான், ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன் எல்லாமே கரெக்டாக இது பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் இந்த நேற்று வந்து இதுதான் என்னோடய கடைசி வீடியோ, நான் மடி அகைன் டியூஸ்டே அன்றைக்கி தான் நான் கொடுப்பேன் என்னோடய பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பர்சனல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எனக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நாளிலேருந்து நாளை டுமாரோ மார்னிங்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம், ப்ளஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அதேமாதிரி நாளைக்கு இலக்கணம் அப் டு 8th இலக்கணம் வரைக்கும் நாளைக்கு முடிச்சிடுவேன். ஸோ இலக்கணம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே இலக்கணம் தான் இறங்க போகிறேன், ஓகேவா? ஸோ இலக்கணம் தான் மேக்ஸிமம் 8th, அதுக்கப்புறம் 9th ஸ்டார்டிங் வரைக்கும் நான் முன்னால் முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே இந்த இலக்கணத்தை ஃபுல்லாக முடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி மேக்ஸ், ஓகேவா? மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு நம்ம அழகாக ஓடி போயிடலாம். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே, ஓகேவா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எதெல்லாம் முக்கியமானதோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னா அழகாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்னா மந்த்லி வைஸ் உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன் உங்கள் மனசில் தோணுதோ, உங்களுக்குன்னு ஒரு மைண்டில் தோணு இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் போடுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலை செஞ்சுக்கலாம். இது கிருஷ்ணபடம் வந்து கிருஷ்ணன், தேங்க்யூ.